ஸ்டூடெண்ட் ஆயிடுங்க. இப்போ ஸ்கூல் இன்னும் ஸ்டார்ட் ஆக போகுது, டென்த் அணிக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 மாசத்துலயே ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நமக்கு மிட் டேர்ம் எக்ஸாம் வரப்போகுது. பப்ளிக் வரைக்கும் வெயிட் பண்ணி சென்டம் வாங்கலாமா, இல்ல இந்த மிட் டேர்ம்லயே 580+ எய்ம் பண்ணலாமா? அண்ட் நிறைய பேருக்கு ஸ்கூல்ஸ் இனிமே தான் ரீஓப்பன் ஆக போகுது, இன்னும் சில பேர் வந்து ஆல்ரெடி ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ட்ராக்ல படிச்சுட்டு தான் இருக்கீங்களா? மிட்டர்ம்க்கெல்லாம் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 5 வீக்ஸோட டார்கெட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சா, அந்த க்வெஸ்சனை வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், அதோட ஆன்சரையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இந்த 5 வீக்ஸ் போயாச்சு, இந்த 5 வீக்ஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீக் 6 வீக் 7 போகலாமா, இல்லை இப்போ தான் மேம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வந்திருக்கு படிக்கணும் அப்படின்ற சீரியஸ்னஸே வந்திருக்கு, 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதே என்னோட பிரெயின் பண்ணலாமா. இப்போ 12 ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து 3 டேஸ் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம மேக்ஸ் படிக்க போகிறோம், அண்ட் தென் பயாலஜி படிக்க போகிறோம். மேக்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸைஸ் 2.6 நீங்கள் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண போகிறீங்க, பார்க்காம எழுதி பாருங்கள் ஒரு ஒரு ப்ராப்ளமும். அண்ட் பயோவில் வந்து ஃபர்டிலைசேஷன் அண்ட் தென் இம்ப்ளான்டேஷன் இந்த கான்செப்ட்டும் நீங்கள் புக் எடுத்து படிக்க போகிறீங்க. அது பேஸ்டு புக் பேக்கில் என்னென்ன குவஷன்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட போகிறீங்க. இப்போ ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் தான் படிக்க போகிறீங்க. கெமிஸ்ட்ரியில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் முடிச்சுட்டு மேக்ஸில் எக்ஸைஸ் 2.6 தரவா போட்டு பார்த்துருங்க. ஸோ ஜஸ்ட் கண்ணால் பார்க்குறதோ இல்லை வாயால் படிக்கிறதோ வந்து மேக்ஸில் எப்பவுமே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒர்க் இட் அவுட். அண்ட் தென் சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த இப்போ முடிஞ்சது இல்லையா 2024 பப்ளிக்கில் 9 ப்ராப்ளம் கிட்ட வந்து ஃபிசிக்ஸில் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து டே 1லேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். அண்ட் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பார்ட்டியூரிஷன் அண்ட் லாக்டேஷன் இந்த ரெண்டுக்கும் வந்து ஹார்மோன்ஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், அது கொஞ்சம் தெளிவாக படிச்சிருங்க. அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு மேக்ஸ் அண்ட் பயோ படிக்க போகிறோம். மேக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.5 உடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறீங்க. அண்ட் ஜுவாலஜியில் வந்து சாப்டர் 4 புக் பேக் கொஷின்ஸை கம்ப்ளீட்டாக படித்து ஒரு வாட்டி டெஸ்ட் மாதிரி எழுதியும் பார்த்துருங்க. எஸ், ஸோ இதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ரெண்டு பார்ட்டாக பிரித்து ஒரு பார்ட்டை தேர்ஸ்டே படிச்சிருங்க, ஒரு பார்ட்டை வந்து சாட்டர்டே படிச்சிருங்க. இப்போ ஃப்ரைடே என்ன பண்ண போறீங்க, கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் தான் படிக்க போறீங்க. கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 6 புக் பேக் தரவாக படிச்சிருங்க. நிறைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குன்னா பாதியாவது கவர் பண்ணிடுங்க, ஏன்னா கேஷ்வல் ஸ்டேட் பெரிய சாப்டர் இல்லையா, அதனால அதுல இருக்கிற பாதி புக் பேக் ஆன்சர்ஸ் அது நீங்க படிச்சு எழுதி பாத்துருங்க. அண்ட் மேக்ஸ்ல வந்து எக்ஸசைஸ் 2.5 இருக்கிற எல்லா சம்ஸையுமே போட்டு பாத்துருங்க. அண்ட் சாட்டர்டே ஃபிசிக்ஸ் படிக்க போறீங்க, அதில் சாப்டர் 1 இருக்க சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நிறைய பாருங்க. அண்ட் இன் பயாலஜியில் நான் சொன்னேன் இல்லையா, சாப்டர் 4 புக் பேக்கை பாதி வச்சிருப்பீங்க, ஸோ அதை வந்து கவர் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது நம்மளுடைய ஸ்வீட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறோம். மேக்ஸில் சாப்டர் எக்ஸைஸ் 2.3 உடைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பிகாஸ் நம்ம எக்ஸாம்பிள் தான் ரொம்ப இக்னோர் பண்ணுறோம், அதனால் எக்ஸாம்பிள் இக்னோர் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து சாப்டர் 3 புக் பேக் குவெஷன்ஸ் ஹாஃப் ஆகுது நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து எழுதி பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களால் ஃபுல் லெசனையுமே படிக்க முடியும், இது கொஞ்சம் குட்டியான லெசன் தான் இல்லையா. அண்ட் இன் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 8 புக் பேக் குவெஷன்ஸை படிக்க போகிறீங்க, பீரியோடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆப்வியஸ்லி. அண்ட் இன் மேக்ஸில் வந்து எக்ஸைஸ் 2.3 வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட போகிறீங்க. ஸோ சாட்டர்டே அன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டான சப்ஜெக்ட், அதாவது சோஷியல் அண்ட் தென் பயாலஜி படிக்க போகிறோம். சோஷியலில் ஜியாகிரஃபியில் வந்து சாப்டர் 2 இருக்கிற எல்லா டீட்டெயில் ஆன்சர்ஸுமே வந்து படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பயாலஜியில் வந்து 15th சாப்டருடைய புக் பேக் 1 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறீங்க. கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஹாஃப் நாளே முடிச்சிடலாம், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த பயாலஜியோட போர்ஷன்ஸை. ஸோ டேக் இட் ஆஸ் அ 1 டாஸ்க் அண்ட் தென் கம்ப்ளீட் தரோவ்லி. இதுக்கப்புறமா வந்து இதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் லாங் ஆன்சர்ஸ் வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 அண்ட் 2 முடிச்சிருங்க. 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம ஹார்டர் லேர்னிங் ஆப்பில் டெய்லி 6:30 8:30 வரைக்கும் நம்ம டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து நடந்துட்டுருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எஸ், ஸோ எக்ஸாம் டைமில் மட்டும் படிக்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டே 1லேருந்தே படிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் வந்து அந்த பப்ளிக் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலை, அதனால
அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியல. ஸோ கொஞ்சம் சீரியஸாக இந்த பப்ளிக் எக்ஸாமை எடுத்து இப்போதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போலேருந்தே பப்ளிக் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக படிங்க. எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கைட் புக்ஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸ் இருக்குது, எல்லா சாப்டருக்கும் ப்ரீ ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போவே யாரெல்லாம் வந்து நீட் எக்ஸாம் ஜே எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் வந்து கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படியாவது வந்து 590 ப்ளஸ் கட் ஆஃப் வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எஸ் ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். என்ன டவுட்னாலும் யூ கேன் கமெண்ட் அஸ்.